ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என்ஏஜி கமர் சேனல். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு ரேங்கடு கேம் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக இருந்துடும். ஓகேங்களா, மறக்காமல் வந்து அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை அமுத்திடுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள வந்துட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பண்ணுறதுக்கும் பிக்சல் ஆப் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சாட், இந்த ரெண்டு ஆப் தேவைப்படும். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஆட் பண்ணுறேன், இந்த ஃபாண்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து ஃபாண்டு கொடுக்குறதும் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கிறதும் நீங்கள் இஷ்டம் தான். நார்மல் ஃபாண்டே கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இந்த ஃபாண்ட் எனக்கு டவுட்டாகவே இருக்குது, சரி வச்சு பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்பி 40 ஆட்டம் எனிமிஸ் ஓட்டம், அதான் நம்மளோட டைட்டில். ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எப்படி எடுத்து வச்சுருந்தேன்னா, எம்பி 40 கையில் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். நான் அப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிற பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பிக்சல் ஆப்பில் வந்து இந்த மாதிரியான ஃபாண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கன், அதாவது நீங்கள் அந்த மேட்ச்சில் என்ன கன் வச்சு விளாண்டிங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எனக்கு சும்மா தோணுன்னு தான் நான் பாட்டுக்கு போட்டுவிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபாண்டோட ஒரு டிசைனாலும் தேவையில்லை, சும்மா நார்மலான ஃபாண்டு போட்டாலே போதும். ஓகேங்களா, அதனால் வந்து நான் ஃபாண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், கொடுக்கல. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து 10 வீடியோ கிட்டே போட்டுட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லாட்டி கூட ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லை. என்ன இது பண்ண எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகேங்களா, அட்லீஸ்ட் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரியான வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து எபி 40 ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி கலர் கொடுத்துட்டு, இந்த கலரில் ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி கலரில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதையே செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துட்டு, நான் வந்து இங்கே இப்போ எனிமிஸ் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். எழுதிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்கணும். ஓகேங்களா, ரெண்டுக்கும் ஒரே கலர் கொடுத்தா அது நல்லா இருக்காது, அதனால் வந்து நான் இதுக்கு வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன். எனிமிஸ் எழுதியாச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டே ஓட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கலர் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி கலர். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன். ஓகேங்களா, அதனால வந்து அதுக்கும் தனியாக நம்ம வீடியோ போடலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவோம், வெயிட் பண்ணுங்கள். ஆ, எழுதியாச்சு. ஓகேங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த மாதிரி எங்களுக்குலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்புறமா அந்த ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபாண்ட்டு வந்து தமிழுக்கு வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா, அண்ணா அதுக்கான ஃபாண்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், எனக்கு வந்து அவ்வளோவா தமிழ் ஃபாண்ட் தேவைப்படாது, அதனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணலை. ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி எம்பி 40 ஆட்டம் எனிமிஸ் ஓட்டம் இந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிக்சாட் அப்போ ஓப்பன் பண்ணிட்டு அதில் எரிக்கிய ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் டேட்டா கொடுத்ததுனால எல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து வர்ற மாதிரி வருது. ஓகேங்களா, உள்ளே வந்தவுடனே நான் உங்களுக்கு அமைச்ச அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம டீம்மேட்ஸ் நம்பர் அப்புறம் வந்து மேப் இதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி வந்து கரெக்டாக வந்து 16:9 கொடுத்து கரெக்டாக நான் கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 16:9 எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து யூடியூபோட ஒரு சைஸ். ஓகேங்களா, அதுக்காண்டி தான்
அண்ட் இந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ தொடர்ற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு இமேஜ் வந்து எல்லா தமிழ்நிலுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு எப்பவும் போல் பிளெண்ட் ஆப்ஷன் போய் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஓவர்லே தான் கொடுக்கணும். மிச்சம் எது கொடுத்தாலும் வந்து கீவலமாக இருக்கும். ஓவர்லே கொடுத்துட்டு மேலே உள்ள டிக்கைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக க்ராப் பண்ணியே போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா, கரெக்டாக இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, அந்த பார்டர் கரெக்டாக வர மாதிரி. அண்ட் இந்த ஃபோட்டோ எதுக்காண்டி ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் எஃபெக்ட் கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது வர்றது தண்ணி தான். மித்தபடி இந்த பார்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது, அந்த இமேஜே வந்து ஒரு எல்லோ கலர் அந்த ஃபயர் எஃபெக்ட் கலரில் மாறும், அதுக்காண்டி தான் இந்த இமேஜ். ஓகேங்களா, அந்த இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்கச்சக்கமான வீடியோஸ் கிடையாது, ஒரு மான்டேஜ் வீடியோ தம்ப்நெயில் அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் தம்ப்நெயில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த பார்டரோட இமேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா தமிழ்நிலையுமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில தமிழில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட இஷ்டம், ஆனால் எல்லா தமிழ்நிலையும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சா இவனடா எல்லா தமிழ்நிலையும் இதே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க. அதனால் வந்து ஒரு சில வீடியோவில் வச்சுக்கலாம், ஒரு சில வீடியோவில் வைக்க வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு மேலே உள்ள அந்த நான் ரவுண்ட் பண்ணி காமிச்ச அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டூப்ளிகேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணி இந்த மூலையில் வந்து வச்சுக்கோங்க. பைக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம எழுத அந்த ஒரு பாண்டு தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது MB40 ஆட்டம் இனிமேஸ் ஓட்டம் அந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும்ல, அதை தான் செலக்ட் பண்ணணுமே தவிர மொத்தமாக எழுதி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து நான் தனித்தனியாக எழுதி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கிரேடியன்ட் கலர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வச்சுக்குவோம். ஆ, வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஓகேங்களா, கரெக்டாக அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதனால தான் நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நெட்டு தேவைப்படும். ஓகேங்களா, நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MB40 ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் MB40 போட்டாலே தானாக ஃப்ரீ ஃபயர்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் MB40 தான் போடுவேன், அந்த ஃப்ரீ ஃபயர்னு வந்துருச்சு பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வர்ற எல்லா இமேஜுமே வந்து PNG-ல தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த வித்தவுட் ஸ்கின்ல இருக்குது பார்த்தீங்களா ஒரு MB40, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கிட்டே வந்துடும், அதை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி பெருசாக்கி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா MB40 ஆட்டம் எனிமி சோட்டம் அந்த MB40 கன்று வர்ற மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயின். ஓகேங்களா, அந்த செயின் வந்து பிரேக் ஆன மாதிரி. அண்ட் அந்த இமேஜோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் எஃபெக்டை மறக்காமல் ஆட் பண்ணி லைட்டர். ஓகேங்களா, கரெக்டாக வந்து இதுக்கு லைட்டரே செலக்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஆட் கொடுத்துடாதீங்க, ஏன் அப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து லைட்டர். ஓகேங்களா, இந்த இமேஜோட லிங்கு எல்லாமே எல்லா இமேஜோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாண்டு லிங்க் மட்டும் கொடுத்துக்க மாட்டேன், ஏன் அப்படின்னா அது வந்து ஃபாண்டு தேவைப்படாது. ஓகேங்களா,
அண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, லேயருக்கு மேலே லேயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த செட்டப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு செயினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த செயின் எதுக்கு ஆட் பண்ணணும் சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அடிச்ச அடியில் வந்து செயினே அறுந்து விழுந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து அந்த செயின் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அண்ட் இதை வந்து உங்கள் செல்லு நல்ல மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோடாமல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, மறுபடியும் ஆட் ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு இமேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்க மாதிரி கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்கடு கேம்ஸ் அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த இமேஜ் வந்து எங்கன்னு சொல்லிட்டு தெரியுது, இதாக இருக்குது, அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணி இந்த ஒரு லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நான் வச்சுக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் வச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கத்தில் ப்ரெஷ் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து அதாவது அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், அதனால் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன், இந்த கார்னரில் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வச்சுட்டு வந்து இதுக்கு பார்டர் பிளாக் கலர் கொடுக்குறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேங்கடையும் தமிழில் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பை பை, சி யூ.